இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். செய்தி சுருக்கம். கண்ணீர் புகை குண்டுகளுடன் லோக்சபாவில் நுழைந்த இரண்டு பேர். பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று லோக்சபாவில் பூஜ்ய நேரம் நடந்து கொண்டிருந்தது. பார்வையாளர்கள் மாடத்தில் இருந்த இரண்டு இளைஞர்கள் திடீரென லோக்சபாவுக்குள் குதித்தனர். சர்வாதிகார ஒழிகை என முழக்கம் எழுப்பினர். கண்ணீர் புகை குண்டுகளுடன் வந்திருந்த அவர்கள் அந்த குப்பையை திறந்தபோது மஞ்சள் நிறவாயு சபை முழுவதும் பரவியது. அது கண்ணெரிச்சல் போன்ற உபாதைகளை தந்ததாக எம்பிக்கள் கூறினர். இளைஞர்களை எம்பிக்கள் பிடிக்க முயன்றனர். அதில் ஒருவன் எம்பிக்கள் அமரும் இருக்கைகள் மீது ஏறி அங்கும் இங்கும் ஓடினார். சிறிது நேரம் போக்கு காட்டிய அவர்களை பாதுகாப்பு படையினர் மற்றும் எம்பிக்கள் சேர்ந்து மடக்கி பிடித்தனர். பாதுகாப்பு படையினர் அவர்களை பிடித்து சென்றனர். இதேபோல் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே ஒரு பெண் ஒரு ஆண் இருவரும் கோஷங்கள் எழுப்பியபடி சிவப்பு மஞ்சள் நிறத்தை உமிழும் கண்ணீர் புகையை பரப்பினர். அவர்களும் கைது செய்யப்பட்டனர். லோக்சபாவுக்குள் இரண்டு பேர் அத்துமீறி நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறிது நேரம் சபை ஒத்திவைக்கப்பட்டது. 2001 பார்லிமெண்டில் தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அதன் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் பாதுகாப்பை மீறி இச்சம்பவம் நடந்துள்ளது கவனிக்கத்தக்கது. பார்லிமெண்டில் நுழைந்தவர்கள் யார், அவர்களின் நோக்கம் என்ன என்பது பற்றி பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரிக்கின்றனர். மாநில சதஸ்யகன், ஜோ கட்னா சூன்யகால் கே சமய கட்டித் ஹுயி தி, உஸ் கட்னா கி லோக்சபா அப்னே ஸ்தர் பர் சம்பூர்ண ஜாஞ்ச் கர் ரஹி ஹை, ஔர் இஸ் சம்பந்த் மே தில்லி புலிஸ் கோ பி ஆவஷ்யக் நிர்தேஷ் தே தியே கயே ஹை. லேகின் ஜோ ஹம் சப் கி சிந்தா தி கி வஹ धुआं क्या था, वह अभी तक प्रारंभिक जांच में जो जांच की उसमें वह साधारण धुआं और सनसनी फैलने वाला धुआं था, इसलिए उस धुएं की कोई ऐसी चिंता का विषय नहीं, उसकी प्रारंभिक ठीक से जांच कर ली गई है. जिन माननीय सदस्यों ने आज புதிய பார்லிமெண்டில் பாதுகாப்பு குறைவு. லோக்சபாவில் இரண்டு மர்ம நபர்கள் அத்துமீறி நுழைந்ததை தொடர்ந்து சபை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சபை மீண்டும் கூடியதும் பார்லிமெண்டில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாகவும் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் லோக்சபா காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வலியுறுத்தினார். ஆஜ் சுபே ஆப் ஜானதே 2001 13 டிசம்பர் ஹமாரே நயா புரானே ஜோ பார்லிமெண்ட் ஹம்லா ஹுயி தி, ஆஜ் ஹம்லா பர்ஸ் தி, ஆர் சுபே ஹம் லோக் வோ சஹாதத் जो दिए थे हमारे ये पार्लियामेंट भवन को बचाने के लिए, वो शहीदों की स्मृति पे हम पुष्पार्घ भी दिए हैं, पुष्पार्पण किए हैं. हमारे प्रधानमंत्री से लेके वाइस प्रेसिडेंट आप सब हम थे, मैडम सोनिया गांधी मल्लिका जी सब थे हम. आज ही सर इत्तेफाक से यहां भी हमला हुई. मानते हैं उस समय हमला एक प्रकार की थी, आज हमला दूसरी प्रकार की है. लेकिन बात तो ये है सर कि ये हमले वर्ष में इससे की घटना कैसे घटी, इसमें क्या साबित होते हैं कि हम जो सावधानी जो बरतना चाहिए था वो सावधानी हम नहीं बरतते. दूसरी बात सर ये बात है कि देखिए, और एक आज बड़े दिलचस्पी के साथ, बड़े हिम्मत के लिए कहने में अच्छा लगता है कि ये दो शख्स को सर हमारे सारे एमपी ने दबोच लिया. सारे हमारे एमपी ने निडर होकर हमारे सारे एमपी ने उनको दबोच लिया था. और तीसरी बात यह सर, तीसरी बात यह सर, हमारे जो पार्लियामेंट की सर सिक्योरिटी है सर, अपने जो सिक्योरिटी जो निहत्ते वो पुराने सदन को बचाने में सफल हुई थी, वो निहत्ते हमारे लोग आज कमी दिखा दे रहे हैं सर. ओके ओके, ये दिल्ली पुलिस कहां से आ गए, लेकिन हमारे निहत्ते जो सदन के हमारे छोटे मोटे ऑफिसर थे वो कहां गए. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பேச்சுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா பதிலளித்தார். பிறகு சபை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டம் சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடந்தது.
सदन के पटल पर जब तक विस्तृत इंक्वायरी नहीं आ जाए जब तक उस पर मेरी तरफ से सुन बोलने, लेकिन प्रारंभिक जांच के अंदर जो जो प्रारंभिक जांच आए वह दोनों लोग पकड़ लिए गए हैं, उनकी सारी सामग्री को जब्त कर लिया गया है और जो दो लोग बाहर थे उनको भी गिरफ्तार कर लिया गया है। एक मिनट रुको ना। மழை நிவாரணம் 6,000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? மிக்ஜாம் புயல் மழையால் பாதித்த குடும்பங்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. யாருக்கெல்லாம் அந்த நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்ற விவரங்களுடன் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் அனைத்து வட்டங்கள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர் வட்டங்கள், திருப்போரூர் வட்டத்தில் 3 கிராமங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டம் முழுமையாகவும், ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் 3 கிராமங்கள், திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, குமிடிப்பூண்டி, ஆவடி, பூந்தமல்லி, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ஆகிய 6 வட்டங்களுக்கு உட்பட்ட குடும்பங்களுக்கும் நிவாரணம் தொகை வழங்கப்படுகிறது. புயல் மழையால் வாழ்வாதாரம் பாதித்தவர்கள், 2 நாட்களுக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்து துணிகள், பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இழந்த குடும்பங்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் நிவாரணம் வழங்கப்படும். மத்திய மாநில அரசு பணியாளர்கள், வருமான வரி செலுத்துவோர், சர்க்கரை ரேஷன் கார்டு உள்ளவர்கள் பாதிப்பு விவரங்களை பட்டியலிட வேண்டும். அதை வங்கி கணக்கு விவரத்துடன் தங்கள் பகுதி ரேஷன் கடைகளில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு உரிய நிவாரணம் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்வு. தமிழக அரசு கூட்டுறவு நிறுவனமான ஆவின் சுமார் 4 லட்சம் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து தினமும் சராசரியாக 33 லட்சம் லிட்டர் பாலை கொள்முதல் செய்கிறது. உற்பத்தி செலவு அதிகரித்ததால் பால் கொள்முதல் விலையை உயர்த்த உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இந்த சூழலில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் 1 லிட்டர் பசும்பால் கொள்முதல் விலை 35 ரூபாயிலிருந்து 38 ரூபாயாகவும், எருமைப்பால் கொள்முதல் விலை 44 ரூபாயிலிருந்து 47 ரூபாயாகவும் உயர்கிறது. இந்த விலை உயர்வு வரும் 18ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. வெள்ளத்துக்கு தீர்வு காண நிரந்தர திட்டம் வேண்டும். மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் 2வது நாளாக ஆய்வு செய்தனர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையிலான மத்திய குழுவினர் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்தினர். அதன்பின் குணால் சத்யார்த்தி கூறியதாவது, பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்குள் நேரடியாக சென்று பார்த்தேன். வீடுகளின் தரைதளத்தில் 12 அடி வரை நீர் தேங்கியிருந்துள்ளது. அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தபோதும் அதி கனமழை பெய்ததால் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண நிரந்தர திட்டம் தேவைப்படுகிறது என்றார். Climate change issues. So I think heavy rainfall and cyclones have been there in Chennai for many, many years. This city has survived at 2 to 6 meters being above mean sea level. With climate change impact and more cyclones happening and more rainfall happening, the city has to be more prepared for that. That is the larger wonder. This is not the mandate of the team right now, but we are also looking at what could be the long-term strategy. How do you plan this growing Chennai and the place where we are? If we do urban development, we need to make sure that the water as a storm is also taken care of in the urban design. So that is the conversation we are supposed to be happening. A lot of reservoirs and water bodies are there. They need to be left to live and take out the water of Chennai. கடலில் எண்ணெய் கழிவை கையால் அள்ளும் மீனவர்கள். பக்கிங்ஹாம் கால்வாயில் CBCL நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் கழிவுகள் கலந்தது. கச்சா எண்ணெய் கழிவு நீரால் எண்ணூர் கடலில் கலந்தது. கருப்பு நிறமாக எண்ணெய் படலம் படர்ந்து நிற்பதால் மீன்வளம் கடுமையாக பாதிக்கப்படும் என மீனவர்கள் அச்சமடைந்தனர். விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து கச்சா எண்ணெய் கழிவுகளை CBCL நிறுவனம் அகற்ற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. இதையடுத்து 800 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 100 கணக்கான மீனவர்களை CBCL நிறுவனம் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் அமர்த்தியுள்ளது. மொத்தம் 60 படகுகளில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் எண்ணெய் கழிவுகளை அகற்றுகின்றனர். ஜக்குகள் மூலம் வெறும் கைகளால் எண்ணெய் கழிவுகளை அள்ளி பேரல்களில் அடைத்து வருகின்றனர். எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் எண்ணெய் கழிவுகளை மீனவர்கள் அகற்றுவதால் உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பெருங்களத்தூர் மக்களை அச்சுறுத்திய முதலை. சென்னையில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. அப்போது பெருங்களத்தூர் பகுதியில் முதலை ஒன்று தென்பட்டது. இரவு நேரத்தில் அந்த முதலை சாலையை ஒய்யாரமாக கடந்து சென்ற காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது.
இது நெடுங்குன்றம் ஏரியிலிருந்து வந்திருக்கலாம் என கூறப்பட்டது. இப்போது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலை திரும்பி வருகிறது. அன்று சாலைக்கு வந்து சென்ற முதலை என்ன ஆனது, எங்கு போனது என்று புரியாமல் அப்பகுதி மக்கள் குழப்பத்தில் இருந்தனர். இந்த சூழலில் ஆலப்பாக்கம் மப்பேடு சாலையில் ஏர்போர்ட் சுற்றுச்சுவர் அருகே மறுபடியும் முதலை தென்பட்டது. முதலை படுத்திருக்கும் வீடியோ வெளியான நிலையில் வனத்துறையினர் அதை வலைவீசி பிடித்தனர். பின் கிண்டி பூங்காவிற்கு கொண்டு சென்றனர். வீடுகள் இருக்கும் பகுதி அருகே முதலை சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். போட்டு